வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் அஃபீஷியல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி பண்ட் டிஸ்ஸு நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சி பண்ட் டிஸ் வேணும், சாலிட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஸ்டி, வீடியோக்கான இது மாதிரி வந்து தென்னிந்தியாவே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற அஞ்சு நெட்ஒர்க் இருக்குது. ஸோ இந்த அஞ்சு நெட்ஒர்க்லையும் மினிமம் ரீசார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 200 to 250 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 300 வரைக்கும் மேபி போயிடுது. என்னால் வந்து டிடிஹெச்சுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி என்னால் பார்க்க முடியாது. நான் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன். உங்கள் மூலமாக நான் வந்து சாலிட் செட்டாப் பாக்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் அதில் வந்து என்னென்ன சேனல்கள் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, நான் வந்து சி பேண்டு நான் வந்து வச்சுருக்கிறேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சிக்னலில் நான் வந்து டியூன் பண்ணோம், ஸோ அதை பற்றி முழு விதமான தகவலையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆஃபரில் மிக மிக குறைந்த விலையில் டாடா ஸ்கை மற்றும் ஏர்டெல் டிடிஹெச் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன். டேரெக்டாக அதில் போய் இணைஞ்சு டேரெக்டாக என் மூலமாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போது கேயு பேண்ட்லேயும் சி பேண்ட்லேயும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சேட்டலைட் நேம் பார்த்திங்க அப்படின்னா இன்டெல் செட் 17, அதில் தான் வந்து அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்ருக்காங்க. 66.0 East. ஸோ இதில் தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. பிப்ரவரி 2024 சி பேண்ட் மற்றும் கேயு பேண்ட் சவுத் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இலவச ஹேர் தமிழ் சேனல்கள் ஒவ்வொரு மாதமும் புதுப்பித்தல் சேனல். அதாவது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வந்து சேனல்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது வந்து ஆல்ரெடி வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சேனல்கள் ரிமூவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, மாதம் மாதம் உங்களுக்கு வந்து சேனல் அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃப்ரீ டு ஹேர் சேனல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சிப் டிவி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் சித்திரம், இது ரெண்டுமே வந்து 8 டிஷில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்ருக்காங்க. சாய்ராம் டிவி இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோதனை ஓட்டம் போயிட்டுருக்கு. மேபி ஸ்பீச்சரில் அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ண உடனே நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். News 7 Tamil பார்த்திங்க அப்படின்னா 8 டிஷில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்ருக்காங்க. வேந்தர் டிவி பார்த்திங்க அப்படின்னா 8 டிஷில் மாலை முரசு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செய்திகள் டிவி, இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 டிஷில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்ருக்காங்க. சாய் டிவி 8 டிஷில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சத்யம் செய்திகள் 6 டிஷில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. தமிழ் தொலைக்காட்சின்னு சொல்லி ஒரு சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து 6 டிஷில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதத்துக்கு உண்டான அப்டேட் தாங்க இது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லேட்டாகவே வந்து வீடியோ போட்டுட்டோம். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்க சேனல் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான சேனல் அப்டேட் தாங்க. ஸோ இதில் வந்து கிறிஸ்துவ நிகழ்ச்சி சேனலும் நிறைய கொடுத்துருக்காங்க. மூன் டிவி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சங்ககரா டிவி, அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் டெலிகாஸ்ட் ஆகிற டிவி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6 டிஷ்ஷு இல்லைனா 12 டிஷ்ஷு, ஸோ இல்லைனா 10 டிஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மியாகும். ஆனால் நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து போடுற மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா. இன்னும் வந்து எக்கச்சக்கமான சேனல் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தாக வந்து நம்ம இழுத்துட்டு போகக்கூடாது, ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமான சேனல் லிஸ்ட் மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து காட்டியிருப்பேன். இதிலே வந்து தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கோம் 6 பிட்டு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 8 பிட்டு, அப்புறம் வந்து 12 பிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன சேனல்கள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நான் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.